உணர்ச்சிகரமா உணர்வு பூர்வமா வந்த இந்த அஞ்சு பேருக்காக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அஞ்சு பேர்னு ஏன் நான் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. நம்ம குரூப்லயே பாத்தீங்கன்னா 212 பேர் இருக்கும். இந்த 212 பேர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பேராது வரக்கூடாதா? இந்த ஆதங்கத்துலதான் நான் வந்து இந்த அஞ்சு பேர் அப்படின்னு பர்டிகுலரா நான் குறிச்சே சொல்றேன் நானு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்குமே நான் வேண்டிக்கிறது என்னன்னா, வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா, நீங்க வந்து ஒரு க்வெஸ்டின் மட்டும் கேக்குறீங்க. எப்படி கேக்குறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து கேலண்டர்ல நேம் போடல அப்படின்னா உடனே சொல்லிடுறீங்க, நான் வந்து சந்தா வந்து 5 ரூபா காலத்துல இருந்து இருக்கிறோம், இடம் அங்க வாங்கும்போது இருக்கிறோம், இந்த கம்ப்ளைண்ட் என்கிட்டயே நிறைய வந்திருக்குது. ஸோ அப்படி க்வெஸ்டின் கேக்குற ஆள் வந்து நாங்களாம் சங்கத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு 10 மீட்டிங் ஜூம் மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 மீட்டிங்காவது நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கணும் இல்லைங்களா? நீங்க அந்த 2 மீட்டிங்ல அட்லீஸ்ட் ஒரு மீட்டிங்காவது கலந்துக்கிடணும். அப்படின்னாதான் நம்ம சங்கத்துல என்ன நடக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். யாரும் அதை கலந்துக்கிறது இல்லை. அதாவது இப்ப என்னன்னா, ஒரு ஆர்வத்தோட வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னா, சரி நம்ம சங்கத்துல என்ன பேசுறாங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ஆர்வத்தோட நீங்களா வந்து ஒரு தன்னெழுச்சியா வந்து கலந்துக்கிடணும். அப்படி இல்லையா, அந்த கலந்துக்கிற 5 பேர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கக்கூடிய ஒரு பக்குவமாவது உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாம் இருக்கா அப்படிங்கறத எனக்கு டவுட்டா இருக்குது. அப்புறம் கேட்டாச்சுன்னா என்ன சொல்றீங்க, இவர் அப்படி பேசிட்டாரு அவர் அப்படி பேசிட்டாருன்றீங்க, ஏன் பேசுறோம் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு உணர்வு வேணும் கண்டிப்பா. வந்து வீரபாண்டி சமுதாய நலச்சம்மா, நம்ம ஒரு பில்டிங் ஒரு இடம் வாங்கி அது எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பில்டிங்கை கட்டி அது எவ்வளவு பேர் நம்மளால போக முடியாட்டினாலும், நம்ம கூட இருக்கிறவங்க அதை அலைஞ்சி அதை எப்படி ஒரு பில்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லர் செகண்ட் ஃபுல்லர்னு கட்டி கொண்டு போறாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காவது யாராவது போறோமா? இல்லை, நீ என்னையும் சேர்த்துதான் நான் சொல்றேன், யாருமே போகிறதே கிடையாது. முத அதுவே வந்து பெரிய குற்றம். நம்ம ஏன் நம்ம வந்து ஜூம் மீட்டிங் போடுறோம்? நம்மளால இப்போ ஒரு கொரோனா காலம் இருக்குது, நம்மளால ஜூம் மீட்டிங் நேரடியா போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்துலதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஜூம் போடுறோம். அந்த ஜூம்ல வந்து கலந்துக்கிட்டு நம்ம உறவுகள் என்ன சொல்றாங்க, அவங்க கருத்துக்கள் என்ன, இன்னைக்கு வந்து அவங்க எதுக்காக ஜூம் வச்சிருக்காங்க, வீரபாண்டிய கட்டவங்க நினைவு நாளை கொண்டாடணுமா, இல்லைன்னா பிறந்த நாளை கொண்டாடணுமா, இல்ல இந்த செலவச்சதை பத்தி பேச எதையாவது வந்து என்ன பேசுறாங்களாவது வந்து நீங்க பேசாட்டினாலும் உங்களுக்கு பேச வந்து குச்சமா இருந்தாலும் அட்லீஸ்ட் அடுத்தவங்க பேசுறதையாவது கேட்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. எதுக்காக இந்த கருத்தை பதிவு பண்றேன்னா, நாளைக்கு வந்து தயவு செய்து யாருமே வந்து க்வெஸ்டின் கேட்காதீங்க. என்ன பேசுனீங்க, ஏது பண்ணீங்க, யாரை கேட்டு பண்ணுனீங்க, இதெல்லாம் எங்களை கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கறத வந்து தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா இது ஒரு மீட்டிங், 2 மீட்டிங் நம்ம ஜூம் போடல, கிட்டத்தட்ட ஒரு 50-60 மீட்டிங் மேல நம்ம போட்டாச்சு. இது வரைக்கும் நம்ம சொந்தங்கள் வந்து யாரும் கலந்த மாதிரி தெரியல. கலந்தாதான் இங்க என்ன பேசுறா ஏது பேசுறேன்னு தெரியும். திடீர்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா, இந்த மாதிரி யார கேட்டுப்பா எடுத்தாங்க அந்த முடிவு அப்படின்னு தயவு செய்து கேள்வி கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா இதுக்கு சாட்சி நான் தான். ஆமா, எல்லாமே வந்து நாங்க ஜூம் மீட்டிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம், எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் தான் கலந்துகிட்டு இருக்கோம். சோ உறவுகள் நீங்க எல்லாருமே வந்து தயவு செய்து கலந்துக்கோங்க. நாளைக்கு க்வெஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இதுல எல்லாம் கலந்துகிட்டாதான் என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நீங்களும் உங்களுடைய குறை நிறைகளை சொல்லுங்க. பில்டிங் என்ன ரேஞ்சில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ரைட்டு, 2 வருஷ காலமா ஆகி போச்சு, இந்த பில்டிங் வந்து வேலை நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திச்ச மாதிரி தெரியல. ஏன்னா சிந்திச்சிருந்தாதான் நீங்க ஒரு அட்லீஸ்ட் நம்ம குரூப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜாவது போட்டுட்டீங்களே, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லைங்களே. அதனால தயவு செய்து இந்த ஜூம்ல வராதவங்க அடுத்த ஜூம்னு போட்டா தயவு செய்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க. அப்படி கலந்துக்கலன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரே ஒரு வேண்டுகோள், சப்போஸ் இப்ப வந்து ஒரு கேலண்டர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப முடிவு பண்ற பட்சத்துல பத்தி பாத்தீங்கன்னா, இந்த நாங்க இருக்கிற 4 பேர் 5 பேர் தான் முடிவு எடுக்கணுமா? அப்படி முடிவு எடுத்தா நீங்களாம் கட்டுப்படுவீங்களா? உங்களுடைய நேம் இருக்குன்னா சப்போஸ் அதை ரிலீஸ் பண்ணியாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா நாளைக்கு சும்மா இருப்பீங்களா? நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டீங்களா, ஏன் எங்க பேரெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? அந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஜூம்ல வந்து நீங்க கலந்துக்கிடணும். கலந்தாதான் நாங்க என்ன பண்றோம், என்ன பேசுறோம், இருக்கிற அளவு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏதோ திடீர்னு பேர் இருந்தது, திடீர்னு பேர், ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஏன் இவ்வளவு பர்டிகுலரா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, நம்மள்ட்ட வந்து அந்த ஒரு சில குறைபாடுகள் வந்து நிறைய இருக்குது.
நம்ம எதையுமே செய்யறது இல்ல, தப்ப மட்டும் கண்டுபிடிக்கிறோம். அங்க நடக்கிற பிளஸ் என்ன இல்ல, ஒன்லி மைனஸ மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர பிளஸ் பாக்குறதே இல்ல. அதனால உறவுகள் வந்து தயவு செய்து அடுத்த மீட்டிங்ல வந்து எல்லாருமே கலந்துக்கோங்க. அப்படி கலந்துக்க முடியல அப்படின்னா அடுத்த மத்த தலைவர்கள் எடுக்கிற முடிவுக்கு தயவு செய்து கட்டுப்படுங்கள். இதுதான் வந்து என்னுடைய வேண்டுகோள். வேற ஏதாவது இருந்தாலும் நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். நன்றி, வணக்கம்.